ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்திய சினிமாவை எடுத்துக்கிட்டா, இந்திய சினிமா எங்க உலக சினிமாவே எடுத்துக்கிட்டா, பலதரப்பட்ட ரசிகர்களை தியேட்டருக்குள்ளே இழுத்து படம் பார்க்க வைக்கிறதுல முக்கியமான பங்கு இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட டைட்டிலுக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி டைட்டிலுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கிறனால தான் பலதரப்பட்ட படங்களில் வந்து டைட்டில்லாம் ரொம்பவே சூப்பராக வச்சு ரசிகர்களை தியேட்டர் உள்ள கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வச்சு செய்வாங்கன்றதெல்லாம் வேற கதை. ஆனால் டைட்டிலை காமிச்சு உள்ள வர வச்சிடறாங்க இல்லைங்களா, அதுதான் டைட்டிலின் மகிமை. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது, இந்த மாதிரி டைட்டிலெல்லாம் வச்சு தியேட்டருக்குள்ளே வர வைக்கிறதுக்கு பதிலாக ரசிகர்களை தியேட்டரை விட்டே வெளில ஓட வைக்கிறது, மற்றும் டைட்டிலை பார்த்தவொடனே சத்தியமாக இந்த படத்தை ஃப்ரீயாக கூப்பிட்டா கூட பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சில படங்களுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கே ஒரு யோசனை வரும், எப்படிப்பா இந்த மாதிரிலாம் யோசிச்சு யோசிச்சு டைட்டில் வைக்கிறாங்க, இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாமா பார்க்க வேணாமா, இல்லை எவனா ஃப்ரீயாக கூப்பிட்டாவாச்சும் போகலாமா வேணாமா, இல்லை ஏசியில் போய் தூங்கலாமா, இப்படின்ற அளவுக்கு பலதரப்பட்ட யோசனைகள் உங்களுக்கு வரலாம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வந்துட்டீங்க, வீடியோ பார்த்துட்டு போயிடுங்களேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவது நான் சொல்ல போகிற படம் தான் கரிமுகன். அதாவது ஏறுமுகம் தெரியும், இருமுகன் தெரியும், மூன்று முகம் கூட தெரியும், அது என்னங்க கரிமுகன். இந்த படத்தில் ஹீரோவாக நடித்தது யார் தெரியுங்களா, சூப்பர் சிங்கரில் ரொம்பவே சூப்பராக அந்த கிராமத்து பாடல்கள்லாம் பாடி பேர் வாங்கினவர் தான் செந்தில். இவர் எதுக்கு தூயின் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க வச்சாங்கன்னு தெரில, ஆனால் இந்த படத்தோட பேர் தான் எனக்கு புரியலங்க. அது என்னங்க கரிமுகன், ஒருவேளை ஒரு கருப்பாக இருக்கிறனால அப்படி சொல்கிறாங்களா, இல்லை தேட்டருக்குள்ளே எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு மூஞ்சில் கரியை பூசி வெளில அனுப்பிடுவாங்களா, என்ன மேட்டர்ன்னு தெரியல. ஆனால் இது ஒரு காமெடி படம்னு சொன்னாங்க, ஆனால் டைட்டிலே ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இரண்டாவது நான் சொல்ல போகிற படம் தான் யோகியை வரான் சொம்பை தூக்கி உள்ளவை. யாரோட சொம்பு, யார் யோகியன், எதுக்காக உள்ளே வைக்கணும் அப்படின்ற மேட்டர்லாம் நம்மளுக்கு படம் பார்த்தா தான் தெரியும் போல இருக்கு. ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் சொம்பை தூக்கி உள்ளே வச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கலை, என்னங்க படம் ஜலதோஷமாக இருந்திருக்கும் அதனால் எண்ணெய் வைக்காமல் இருந்திருப்பாரு, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கூட டைட்டில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. நான்காவதாக நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க, இதை படத்தை பற்றியா அப்படின்னு அவங்க கவலைப்படலை, இருந்தாலும் இந்த டைட்டில் வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாலு பேர் நாலு விதமாக பேசினாலும் இந்த படத்தை போய் ஒரு தடவை பார்த்துருங்க. இப்போ தேட்டர்லலாம் ரிலீஸ் ஆகலை, 2016 வருஷமே ரிலீஸ் ஆகிடுச்சு, இருந்தால் டவுன்லோட் பண்ணி பாருங்களேன். ஐந்தாவதாக போங்கடி நீங்களும் உங்கள் காதலும், இந்த படத்தை இயக்குனவர் நடிகர் ராமகிருஷ்ணன், நிறைய படத்தில் அவரை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி டைட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப தில்லு வேணும் இல்லைங்களா, அதாவது இவரோட வாழ்க்கையில் இவர் பல காதல் தோல்வி அடைஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மனுஷன் விரக்தியிலையும் ஆதங்கத்திலையும் வச்ச பேர் மாதிரி தான் இருக்குது. படத்தை பார்த்தா கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும், நான் கொஞ்சம் படம் பார்த்துருக்கேன் அந்த படம். ஆறாவதா என் ஆளோட செருப்பை காணும், அவன் அவனோட ஆளையே காணும், இதில் செருப்பை காணுன்றாங்க. இருந்தாலும் இந்த படத்தோட கதையை பற்றி தெரியுங்களா, ஒரு ஒன்லைன் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இந்த படத்தில் வந்து கயல் ஆனந்தி தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க, மற்றும் இந்த படத்தில் ஹீரோ வந்து பாண்டி அப்படின்ற ஒரு நடிகர் நடிச்சிருப்பார், இதுக்கு முன்னாடி கோலி சோடா படத்திலலாம் நடிச்சிருப்பார். அதாவது ஒரு நாள் கயல் ஆனந்தி வந்து பஸ்ஸில் ஏறும் போது செருப்பு மிஸ் ஆகி ரோட்டில் ஊந்துடும், அதை போய் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாண்டி பஸ்லேருந்து குதிச்சு சில சர்க்கஸ்லாம் பண்ணுவாராம். செருப்பு காணா போனதோட சேர்த்து ஆனந்தியோட அப்பாவையும் யாரோ கடத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லுவார் போல இருக்கு, உன் செருப்பு கிடச்சாதான் உங்கள் அப்பா கிடைப்பாருன்னு, என்ன மாதிரி கதை பாருங்க. அதனால செருப்பு கிடச்சதா அப்பா கிடச்சதா அப்படின்றது தான் மீதி கதை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்லங்க, டவுன்லோட் பண்ணி பார்க்கலாமா யாரோட செருப்பு காணும் படத்தை. விஷயம் வெளில தெரியக்கூடாது இப்படின்ற ஒரு படம், பாவம் இந்த படத்தில் வந்து சென்ட்ரையெல்லாம் நடிச்சிருப்பாரு, இந்த படம் வந்ததே பல பேருக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. எட்டாவதாக அண்டாவை காணும், இந்த படத்தில் வந்து ஸ்ரேயா ரெட்டி தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, விஷால் அவர்களின் அண்ணி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டாவை காணோன்னா அடகடையில் போய் பார்க்க வேண்டியதுதானே. ஒன்பதாவதா என்னமா கதை விடுறானுங்க, இது ஒரு படம், இது வந்து ஒரு பேய் படமா, போய் பார்க்காதவங்க போய் பார்க்கணும்னா பாருங்கள், ரிஸ்க் வந்து உங்களது தான். அடுத்ததாக ஒரு படம் பேர் சொல்கிறோம் பாருங்கள், பேய் இருக்க பயமேன், அதாவது யாம் இருக்க பயமே அப்படின்னு வந்தது. இப்போ பேய் இருக்க பயமேவா, அதாவது நம்ம ஆளுங்க ஒரு படி மேலே போய் இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. அதுவும் எப்போத்துலேருந்துன்னா இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, வந்ததுலேருந்து நம்ம பசங்கள்லாம் ஒரு மாதிரி மார்க்கமாக தாங்க சுற்றின்னு இருக்கிறாங்க, பேயை கூட விட்டு வைக்கிறது இல்லை. ரெண்டாவதா இது என் காதல் புத்தகம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு, எங்கே விற்கிதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நாமளும் படிப்போம். இப்போது பதிமூணாவதா என்னோடு நீ இருந்தால் அப்படின்னு ஒரு படம், ஆள் பார்க்க சிவகார்த்திகேயன் மாதிரி தான் இருக்கிறாரு, ஆனால் படத்தில் அவர் எப்படி நடிச்சிருக்காருன்னு தான் தெரில, பார்க்குறதுக்கே போஸ்ட்டு ரொம்ப காமெடியாக இருந்தனால தான் இந்த படத்தையும் உள்ளே எழுத்துன்னு வந்துட்டேன். இப்போ பதினாலாவதா ஒரு படம் பேர் சொல்கிறோம் பாருங்கள், அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய், எந்த மாதிரிலாம் டைட்டில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த படத்தில் பேய் இருக்கா, இல்லை பேய் இவங்களை பார்த்து பயப்படுதா, இவங்க பேயை பார்த்து பயப்படுறாங்களா, இந்த மாதிரி தான் கதை இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓகே, இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, அவதார் வேட்டையாம். அதாவது அவதார் வேட்டைன்னா அவதாரோட உண்மையான ஸ்டோரியே வந்து அவதாரை போய் இவங்க பூமியிலேருந்து வேட்டையாடுறது தான் கதை. இது என்ன இன்னொரு அவதார் வேட்டை, அவதார் டூவா, அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோ வேற லெவலில் இருக்கிறாரு, இது எப்போ ரிலீஸ் என்னன்னு தெரில, ரிலீஸ் ஆகிடுச்சான்னு எனக்கு தெரில, உங்களுக்கு கிடச்சிதுன்னா கொஞ்சம் பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ இவ்வளோ பேர் மூஞ்சி தெரியாத படங்கள்லாம் பார்த்துட்டோம், நம்ம நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் பண்ண அலப்பறைகளெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா, இப்போ தான் ஒரு சில படங்களில் காமெடி ஆக்டராக வந்தார். ஆனால் ஒரு காலத்தில் அவர் 100 நாள் வெள்ளி விழாவா சில்வர் ஜூப்ளி காணும் ஒரு நடிகர் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை.
இவரோட படங்கள் எல்லாம் வரிசையா பார்ப்போம். இவருக்கு எனக்கு தெரிஞ்ச நடிச்ச ஒரு படம் தான் மன்னவன். இது வந்து லவ் ஸ்டோரியா, ஆக்ஷன் படமா, இல்ல ஃபேமிலி ஸ்டோரியான்னு தெரியல. ஆனா போஸ்டர்ல ரொம்ப பயங்கரமா இருக்காரு பாருங்களேன், உங்களுக்கு சிரிப்பு சிரிப்பா வருதா? அடுத்த படம் இந்திர சேனாவா? இதுக்கு முன்னாடி வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, வந்து விட்டால் வசந்த சேனை, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்திர சேனான்னும் போது நான் கூட வந்து பீரியாடிக் ஃபிலிம்னு நினைச்சேன். மனுஷன் கமிஷனராக நடிச்சிருக்காருங்க, எந்த லெவல் ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிடச்சிதுன்னா அப்படி தேடி கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு டிவியில் போடுவாங்க அந்த படத்தை தீபாவளி அன்னைக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 15வதா கடலில் கட்டுமரமாய். இந்த படத்தோட டைட்டில் கேட்டவொடனே எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்சி காலத்தில் தமிழில் பேர் வச்சா டாக்ஸ் விலக்கு கொடுத்தாங்க, அதுக்காக அவரோட பெரிய அப்பா வைப்பீங்க, என்னங்க நியாயம் அதெல்லாம்? 18வதா நந்தா படத்துல சின்ன சூர்யாவை நடிச்சிருப்பார் இல்லைங்களா, அவர் நடித்த பப்பரப்பேன். இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க, காமெடி படம் தெரியுது, பப்பரப்பேனா என்னங்க? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேற அர்த்தம் தான். அந்த அர்த்தத்தோட இந்த படத்தை எடுத்திருப்பாங்க போல இருக்கு. இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. 18வதா ஆயா வட சுட்ட கதையாம். அதாவது இந்த படத்தோட கதையை டைட்டிலே வச்சு சொல்லிட்டாங்க, அதாவது இந்த படத்தோட டைட்டில் இருந்தே கதையை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல ஆயா தான் ஹீரோயினோட அப்பா, அதை சுடுற வட தான் ஹீரோயினு, அதை தூக்கிட்டு போகிற அந்த காக்கா தான் ஹீரோ, மற்றும் கடைசியாக நரி வந்து தந்திரம் பண்ணி போடுவோம் இல்லைங்களா, அந்த நரி தான் வில்லன். எப்படி நல்லா இருக்குதுல கதை? 20வதா அது வேறு இது வேறு, என்னால் கமெண்ட்லாம் சொல்ல முடியலங்க, நீங்களே ஏதாவது ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 21வதுக்கு போயிடுவோம், அதாவது விடியும் வரை பேசு. நீங்கள் என்ன தான் டைட்டில் வச்சு இதை சொல்ல வந்தாலும் நம்ம ஊர் பிள்ளைங்களாம் இதை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போது அடுத்தது 22வதா புலி அடிச்சாம்பட்டி. இந்த மாதிரி ஏதாவது ஊர் ஊரில் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம ஊரில் நான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஒரு ஊர் இருக்கானே தெரியாது. 23வதாக நாளை முதல் குடிக்க மாட்டேன். என்ன மாதிரி டைட்டில் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் எஃபெக்ட்ல எடுத்திருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு டைட்டில் வந்து அந்த படத்தில் ஹீரோ சத்தியம் பண்ணியிருப்பாரு, நாளை முதல் குடிக்க மாட்டேன் நைட்டில் பண்ணியிருப்பாரு. காலையில் சத்தியங்கள் எல்லாம் மீறப்பட்டு விட்டிருக்கும், அதுதான் அந்த படத்தோட கதையாக இருக்கலாம். 24வதாக நாலு பேருக்கு நல்லதுனா எதுவும் தப்பு இல்லை. அந்த நாலு பேர் யாரு, ஹீரோ ஹீரோயின் டைரக்டரு ப்ரொடியூசராக இருப்பாங்க போல இருக்கு. இப்போ மறுபடியும் 25வதா பவர் ஸ்டார் கிட்டே வருவோம், மூலக்கடை முருகன். இந்த படத்தோட போஸ்டர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, கேங்காக உட்காந்து குலுங்கி குலுங்கி சிரித்தோம், அந்த படம் வரும்னு எதிர்பார்த்தோம், அன்ஃபார்ச்சுனேட்லி வரலங்க. வந்திருந்தா அந்த காலகட்டத்தை கலக்கிருக்கலாம். 26வதாக மைனா கொஞ்சம் காணோம். இந்த படத்தில் வந்து ஹீரோவாக ராபர்ட் மாஸ்டர் தான் நடிச்சிருக்காரு. அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் வேட்டியெல்லாம் தூக்கி நின்றுக்கிறாரு, அவர் காலுக்கு அடியில் போய் ஒருத்தர் படுத்துக்கிட்டு இல்லைன்றாரு. என்ன சொல்ல வர்றாரு, இந்த படத்தோட டைட்டில் சொல்ல வர்றாரு போல இருக்கு. இந்த படத்தில் மைனான்றது ராபர்ட்டாக கூட இருக்கலாம். அடுத்தது 28வதா அதே பவர் ஸ்டார் நடித்த ஆனந்த தொல்லை. இந்த படத்தை பற்றி நான் பெருசாக விமர்சனம் பண்ண விரும்பலை, சந்தானமே ஆல் இண்டியாக்கே தொல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு இந்த படத்தை பற்றி. 29வதா நம்ம பவர் ஸ்டார் நடித்த சுட்ட பழம் சுடாத பழம், ஃபுல் டபுள் மீனிங் தான். 30வதா சகவாசம், அதுலேயும் பவர் ஸ்டார் தான் ஹீரோ, அவர் சகவாசம் சரியில்லாதனால தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறாரோ என்னமோ அப்படின்ற மாதிரி அவரோட பயோபிக்காக கூட இருக்கலாம். 31வதா ஆமாம் நான் பொறுக்கி தான், எந்த மாதிரி சிந்திச்சு டைட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த படத்தில் ஹீரோ வந்து ஜெய் ஆகாஷ், இப்போ கூட ஏதோ ஒரு டிவி சீரியலில் நடிச்சிட்ருக்காரு. கூட அந்த போஸ்டரோட ஓரத்தில் பார்த்தோன்னா இந்த சாக்ரட்டிஸ், கயல் படத்தில் சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவரை தூக்கி வந்து உள்ளே போட்டாங்க பாவம். ஆனால் ஆமாம் நான் பொறுக்கி தான் அப்படின்னா என்ன படம், ஆக்ஷன் படமா லவ் படமா என்ன படம் தெரில, ஆனால் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரில. 32வதா பவர் ஸ்டார் அவர்களின் இன்னொரு காவியம், படத்தின் பெயர் நீதானா அவன், வடிவேல் சொல்லுவார்ல அவனா நீ அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். அடுத்தது 33வதா சரியான படம் பேர் வேதமானவனா, அதுலேயும் இந்த படத்தோட போஸ்டர் மேலே போட்டிருக்காங்க, உலகில் முதல் முறையாக நீதிபதி அவர்களின் இயக்கத்தில், நீதிபதி எல்லாம் இயக்கம் வந்துட்டா என்னங்க அவரது சினிமா. 34வதாக முடிவில்லா புன்னகை, அலைப்பாயதே படத்தோட சீக்குவலாக கூட இருக்கலாம். அடுத்தது 36வது ஸ்பெஷல் ஐட்டம், பவர் ஸ்டார் மற்றும் சங்கவி நடித்த தேசிய நெடுஞ்சாலை, ஒருவேளை ரோட் ட்ரிப் படமாக இருக்கும் போல இருக்கு, பையா படம் மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே படங்களின் டைட்டில் எல்லாம் சொல்லி உங்களை நான் கலங்கடிக்க விரும்பலை, இருந்தாலும் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, மற்றும் இந்த வீடியோவில் இருக்கும் படங்களின் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை பேசணும்னா மறக்காமல் சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.